அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தமது பதவி காலத்தில் 4 திருத்தூது மடல்களை எழுதியுள்ளார். முதலாவதாக 2013 லூமென் ஃபிடெய் என்று சொல்லப்படுகின்ற விசுவாச ஒளி இந்த மடலை எழுதினார். மீண்டும் 2015 லவுடாட்டோ சி, அதாவது இறைவனுக்கு புகழ் என்ற மடலை எழுதினார். 3வதாக ஃப்ரெட்டெல்லி தூத்தி என்று 2020 எழுதினார். தற்பொழுது அக்டோபர் மாதம் 24 டிலெக்சிட் நாஸ், அவர் நம்மை அன்பு கூர்ந்தார் என்ற அழகான ஒரு மடலை எழுதியிருக்கின்றார். இறைவன் நம்மீது அன்பு கூர்ந்தார் என்ற அழகான வார்த்தைகளை பவுல் அடிகளார் ரோமியருக்கு எழுதுகின்ற கடிதத்திலே 8 கடவுள் அன்பு பற்றி அழகாக சொல்லுகின்றார். அவருடைய அடிப்படை நம்பிக்கையிலே, அனுபவத்திலே இருந்து பிறந்த இந்த வார்த்தைகள். கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளினார். கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்ட கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகின்றார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? இதுதான் நம்மை பிரிக்க முடியும். கடவுள் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறப்பட்டவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகின்றோம். பவுல் அடிகளார் தம்முடைய பணி வாழ்விலே பல தடவைகளிலே பலவிதமாக துன்புறுத்தப்பட்டார். இந்த துன்பத்தினுடைய கடைசி எல்லைகளையெல்லாம் அவர் கண்டவர். அந்த துன்பங்களை எதிர்கொள்வதற்கு, விட்டு ஓடுவதற்கு, ஒளிந்து கொள்வதற்கல்ல, அந்த துன்பங்களை மேற்கொள்வதற்கு அல்லது எதிர்கொள்வதற்கு அவருடைய அந்த இறை நம்பிக்கை மட்டுமல்ல, இறைவனுடைய அன்பு அருளாக பலமாக தன்னோடு தங்கி இருந்ததை அனுபவித்தார். நமது திருத்தந்தை அவர்கள் இயேசு சபையை சார்ந்தவர். இந்த இயேசு சபையில் இருக்கின்ற துறவியர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் அடிப்படையில் தான் அவருடைய அந்த சபையினுடைய நிறுவனர் புனித இஞ்ஞாசியார். அவருடைய ஆன்மீகம் கிறிஸ்து மையமாக்கப்பட்ட ஆன்மீகம். எல்லா கிறிஸ்தவர்களும் அப்படித்தான். இருப்பினும் இந்த இயேசு சபை துறவியர்கள் தங்களுடைய ஆன்மீக வாழ்வை பவுலுடைய இந்த அனுபவத்தில் பதித்து அவர்கள் 100 இந்த உலகத்தின் பல பாகங்களுக்கும் மிஷனரிமார்களாக அனுப்பப்பட்டார்கள். திரு அவையினுடைய அந்த நம்பிக்கைக்காக தம்முடைய உயிரை கொடுத்து அவர்கள் மிகவும் திறம்பட பணியாற்றி கொண்டு வந்தார்கள். ஆகையினாலே இந்த திருத்தந்தை அவர்கள்
அவர் எழுதிய திருத்தூதர் மடல்களிலே இதற்கு முதல் அவர் எழுதிய இறைவனுக்கு புகழ் அல்லது அனைவரும் உடன் பிறந்தோர் என்ற இந்த திருமடலிலே திருத்தூதுவர் மடலிலே அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இதை எழுதுகின்றார். அவர் எழுதுகின்ற பொழுது ஒன்று எங்கள் ஒவ்வொருவருடைய உடலிலும் இருக்கின்ற மிக முக்கியமான உறுப்பாகிய இதயம், இந்த இதயத்தினுடைய பொருள் என்ன? காதலர்கள் அந்த இதயத்திலே அவர்கள் ஈட்டியால் குத்துவது போல அவர்களுடைய அன்பு அவ்வளவு வலுவானது, உணர்ச்சி மிக்கது என்றெல்லாம் அவர்கள் விபரிப்பார்கள். அதனாலே கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக இந்த இயற்கையினுடைய இயற்கையாகவே மக்கள் கருதுகின்ற இந்த இதயத்தின் சின்னம் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றது. இந்த சின்னம் இன்றும் அர்த்தமுள்ளதாக என்று சிலர் கேள்வி எழுப்பினாலும், மேலோட்டமான ஒரு யுகத்தில் வாழ்ந்து ஏன் இன்று தெரியாமல் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு விரைத்தனமாக விரைந்து மாறி மாறி செல்லுகின்ற குழப்ப நிலையிலே இருக்கின்ற மனித குலத்திற்கு இந்த இதயம் என்பது ஒரு பொருள் பொறிந்த அடையாளமாக இருக்கின்றது. இறைவனுடைய அன்பினுடைய வெளிப்பாடை, இயேசுவினுடைய அன்பின் வெளிப்பாடை இதயத்திற்கு சாற்றி அதை ஒரு அடையாள பொருளாக மட்டுமல்ல, கிறிஸ்துவினுடைய இதயம் எவ்வாறு ஒரு இதய துடிப்பு, இதயத்தினுடைய ஊற்றின், இதையாவது உயிரின் ஊற்றாக இருக்கின்ற இந்த இதய துடிப்பு நின்று விடுகின்ற பொழுது மனித உயிர் ஒரு உடலிலே இருந்து பிரிகின்றது. அதனாலே இந்த மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்களின் உள்பகுதியை குறிக்கின்ற இதயம் கார்டியா என்று சொல்லப்படுகின்றது. இந்த கிரேக்க மொழியிலே இருந்து மனிதர்களுடைய உடலின் மையத்தை குறிக்கின்ற, ஆன்மாவையும் ஆவியையும் குறிக்கின்ற இதயத்து இங்கு கருதப்படுகின்றது இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு. அதனால் இதயம் ஆசையின் இருப்பிடமாகவும் முக்கிய முடிவுகளுடைய வடிவமாகவும் இருக்கின்றது. பிளேட்டோ என்கின்ற மெய்யியலாளர் இதயம் ஒரு நபருடைய பகுத்தறிவு மற்றும் உள்ளுணர்வின் அம்சங்களை ஒன்றிக்கின்றதாக காட்டுகின்றார். பண்டைய காலங்களிலே இருந்த மனிதர்கள் வெறுமனே வெவ்வேறு திறன்களில் தொகை அல்ல, ஆனால் ஒரு நபர் அனுபவிக்கும் அனைத்திற்கும் அர்த்தம் எந்த திசை என்று சொல்கின்ற பொழுது உடலினுடைய எல்லா அசைவுகளையும் ஒருங்கிணைக்கின்ற, உணர்வுகளை ஒருங்கிணைக்கின்ற இதயம் எவ்வளவு ஒரு ஒருங்கிணைக்கின்ற சக்தியாக கருதினார்கள். எங்களுடைய இந்த உலகம் ஒரு திரவ உலகம், லிக்விட் வேர்ல்டு என்று சொல்லுவார்கள். அது ஒரு நிலையில்லாத ஒரு உலகமாக இருக்கின்ற இந்த உலகத்திலே மாறி வருகின்ற யுத்தங்கள் ஒருபுறம், அரசியல் வாழ்க்கையை ஒரு சாக்கடையாக இருக்கின்றது ஒருபுறம், இன்னும் தங்களுடைய குடும்ப வாழ்வெல்லாம் சீர்குலைந்து மனித மதிப்பீடுகள் சீர்குலைந்து போகின்றது, வியாபார நோக்கத்தையும் பணத்தையும் லாபத்தையும் அடிப்படையாக கொண்டு இந்த உலகம் பயணித்து கொண்டு இருக்கின்ற பொழுது காலாகாலமாக காத்து வந்த சில மனித மாண்பு, மனித மதிப்பீடுகள், கலாச்சார அமைப்புகள், அவற்றிலே இருந்த நம்பிக்கைகளெல்லாம் இழக்கப்பட்டு ஒரு குழப்ப நிலையிலே இருக்கின்ற இந்த சமூகத்திற்கு திருத்தந்தை அவர்கள், ஒவ்வொரு திருத்தந்தையும் காலத்தின் கோலத்தை அறிந்து காலத்தினுடைய மாற்றங்களை அறிந்து அவற்றிற்கு ஏற்ப அழகான திருமடல்களை எழுதி பவலடிகளார் எழுதிய பொழுது ஒவ்வொரு குழுமங்களுக்கும் ஒவ்வொரு ஊர் நாட்டு மக்களுக்கும் உரிய முறையிலே அவர்களுடைய பிரச்சனைகள், கலக்கங்கள், அவர்களுடைய சந்தேகங்கள்,
அவர்கள் நம்ப வேண்டிய வழிபட வேண்டிய விதமாக அவர்களுக்கு கடிதங்கள் மூலமாக எழுதியது போல திருத்தந்தையர்கள் எப்பொழுதுமே காலத்தின் தேவைகளை உணர்ந்து மக்களுக்கு எழுதினார்கள். எமது தற்போதைய திருத்தந்தை அவர்கள் 4வது இந்த திருமடலை, அதாவது மேட்பு பணி திருமடலை எழுதுகின்ற பொழுது இந்த காலத்தினுடைய அடிப்படை தேவையை உணர்ந்தவராக அதை எழுதுகின்றார். இந்த உலகத்திலே, மாறி வரும் இந்த உலகத்திலே ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டுமென்றால் அது இதயத்திலிருந்து தான் ஆரம்பமாக வேண்டும் என்பதுதான் அவருடைய நம்பிக்கை. இதயத்திலிருந்து தொடங்குவதன் மூலமோ தமது சமூகங்கள் வேறுபட்ட மனதையும் விருப்பங்களையும் ஒன்றிணைப்பதிலும் சமரசம் செய்வதிலும் வெற்றி பெற முடியும். பவுலடிகளார் கூறுவது போல, இத்தனை துன்பங்கள் துயரங்கள் எவ்வளவு முட்டுக்கட்டைகள் இடர்கள் எங்களை சந்தித்தாலும் சாவை கூட நாங்கள் எதிர்கொள்ளலாம், ஆனால் கடவுளுடைய அன்பிலே இருந்து எங்களை பிரிக்க முடியாது என்று. அந்த கடவுளுடைய அன்பு நிரந்தரமானது, இரக்கம் கலந்தது, பரிவு கொண்டது. அதை இயேசு தம்முடைய இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அதை எண்பித்திருக்கின்றார். 1வது அத்தியாயத்திலே செயல்கள் மற்றும் அன்பின் வார்த்தைகள் என்று சொல்லி கிறிஸ்துவினுடைய இதயம் நம்மீதான அவரது அன்பின் ஆழமான மற்றும் தனிப்பட்ட ஆதாரத்தின் அடித்தளமாக நற்செய்தியின் ஆரம்ப வார்த்தைகளாகும். வார்த்தைகளினுடைய ஒரு மையம் இதயத்திலிருந்து பேசுகின்றதுன்னு சொல்லுவார்கள். தலையிலே இருந்து பேசுகின்றது, ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுவது அல்லது அதனுடைய ஒரு சிந்தனை தெரியாமல் பேசுவதென்றது, இதயத்தின் ஆழத்திலிருந்து பேசுகின்ற பொழுது அது உண்மையான வார்த்தைகளாக இருக்கும். ஆயினால் இயேசுவினுடைய வார்த்தைகள் எல்லாம் அவருடைய இதயத்திலே இருந்து பிறந்தது என்று சொன்னால், அவர் மக்களை அன்பு செய்த அந்த கடவுளுடைய பிரமாணிக்கமுள்ள நிபந்தனையற்ற அன்பிலே இருந்து அன்பினுடைய ஒரு வெளிப்பாடாக பேசினார். இந்த இயேசு தமக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி யோவான் நற்செய்தியிலே 1வது அதிகாரத்தில் சொல்லப்படுகின்றது. தமக்கு சொந்தமானவர்களிடம் வந்தார், ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. தமக்கு ஒவ்வொருவரையும் அந்த அன்பின் நிமித்தம் அணுகுகின்ற பொழுது அவரை தன்னுடைய அடுத்தவரை தன்னுடைய சொந்தமாக, உறவாக, பிள்ளையாக, சகோதரமாக, இப்படி ஆன கடவுளுடைய அன்பு தமக்கு சொந்தமானவர்களிடம் வந்தார் என்று அழகாக யோவான் சொல்லுகின்றார். அந்த கடவுள் நம்முள் இருக்கின்றார், உடன் இருக்கின்றார். சொந்தம் என்று சொல்லுகின்ற பொழுது இதயத்தால் வாழுகின்றவர் அந்த இதயத்துக்குள்ளே அவரை சேர்த்து கொள்ளுவார், இணைத்து கொள்ளுவார். அதனாலே கடவுள் எங்கள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு மனிதனையும் தம்முடைய இதயத்தால் அன்பு செய்து தன்னுடைய இதயத்துக்குள் சொந்தமாக்கி கொள்ளுகின்றார். அதனால் இயேசுவினுடைய பார்வை, அவர் எப்படி பார்த்தார், இந்த உலகத்தை எப்படி பார்த்தார், தம்முடைய தந்தையை எப்படி பார்த்தார், இந்த மனிதர்களை எப்படி பார்த்தார், பலவிதமான மனிதர்கள், சமூகத்திலே பல மட்டங்களிலே இருந்த மனிதர்கள், படித்தவர்களாக, சான்றோர்களாக இருந்தார்கள், சட்ட வல்லுநர்களாக இருந்தார்கள், அல்லது சமயத்தையெல்லாம் அவர்கள் அனுஷ்டரித்து நல்லவர்கள் போல இருந்தார்கள், அவர்கள் சமூகத்தினுடைய வழிகாட்டிகளாக இருந்தார்கள். அதே வேளையிலே இந்த சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, தண்டிக்கப்பட்டு, தள்ளி வைக்கப்பட்டு, ஓரங்கட்டப்பட்ட மக்களையும் பார்த்தார். அவருடைய பார்வை கேஸ்ட் என சொல்லப்படுகின்றது. ஒரு இளையவன், இளைய மனிதன், அவர் பணக்காரனாக இருந்தால் நிலைவாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது, கட்டளைகளை அனுசரித்து கொண்டிருந்த ஒரு நல்லவனாக தென்பட்ட இந்த மனிதனை அவர் அன்பொழுக நோக்கினார் என்று நற்செய்தியாளர் அழகாக சொல்கின்றார். அன்பொழுக நோக்கினார், அவருடைய அழைத்தலிலே அன்பு இருந்தது. திருமணமாக வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் ஒருவர் மற்றவரை
அன்பொழுக நோக்குகின்ற பொழுது இதயத்தால் நோக்கலாம். எத்தனையோ திருமணங்களை நாங்கள் பார்க்கின்றோம், ஏமாற்றி கல்யாணம் முடிக்கின்றார்கள். கல்யாணம் முடித்து சில காலங்களிலேயே கைவிட்டு விடுகின்றார்கள். அவர்கள் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள அன்பு செய்ய மறுக்கின்றார்கள். பல அவர்களுடைய உள்ளத்திலே கசப்பான உணர்வுகள் வருகின்றன, ஏமாற்றங்கள் வருகின்றன, துரோகங்கள் இழைக்கின்றார்கள். வாக்குறுதிகளுக்கு அவர்கள் பிரமாணிக்கமாக இந்த அப்படிப்பட்ட ஒரு மேலோட்டமான ஏமாற்றுகின்ற கள்ளம் கபடமுள்ள அன்பிலே இருந்து உயர்ந்து அன்பாக கடவுள் உண்மையாகவே ஒவ்வொருவரையும் தன்னுடைய இதயத்தால் அன்பு செய்கின்றார். அவரவாறு கூர்ந்து பார்த்து அன்பொழுக பார்த்து அழைக்கின்றார். அவருடைய அழைப்பின் அடிப்படையிலே அழைப்புக்கான ஆதங்கம், அவருடைய அடிப்படை நோக்கம் அன்பு. பல காரணங்களுக்காக இன்றைய காலகட்டங்களிலே அன்பு செய்கின்றேன், உன்னை நான் அன்பு செய்கின்றேன் என்று சொல்லி பலர் தங்களுடைய உள்ளார்ந்த சுயநல நோக்கங்களுக்காக அப்படிப்பட்ட அழைப்புகளை தொடுக்கின்றார்கள். ஆனால் நற்செய்தியின் பல பக்கங்களிலே இயேசு தனி நபர்களிடமும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுடைய துன்ப துயரங்களை கண்டு அவர்களை அன்பு செய்கின்றார். திரளான மக்களை கண்டபொழுது துன்புறுத்தப்படும் உதவியற்றவர்களாகவும் இருந்தபடியினால் அவர்கள் மீது மனம் உதுகினார் என்று சொல்லப்படுகிறது, பரிவு கொண்டார். எந்த புதுமையை ஆற்றுகின்றதற்கும் முன்னதாக அந்த புதுமையை ஆற்றுவதற்கு அடிப்படையாக இருந்தது அவருடைய உள்ளத்திலே இருந்த அன்பு ஆகும், இரக்கம் கலந்த அன்பு. அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர் ஒரு விதவையின் தாயினுடைய மகனை பாடையிலே சுமந்து செல்லுகின்ற பொழுது அவர் பரிவு கொள்ளுகின்றார். அவரிடம் பார்வை இழந்தவனாக ஒருவர் கூக்குரலிட்டு என் மீது இறங்கும் என்று சொல்லுகின்ற பொழுது அவரை மீது பரிவு கொள்ளுகின்றார். இந்த பரிவு கொள்ளுகின்ற அவருடைய அந்த குணாதிசயம் அது இறைவனுக்கு 100% பொருத்தமானதாகும். அந்த இயேசுவினுடைய இந்த பார்வையை பற்றி திருத்தந்தை அவர்கள் மிக அழகாக வருணிக்கின்றார். பல அழைப்புகள் சந்தர்ப்பங்களையெல்லாம் மேற்கோள் காட்டி அன்பின் அடிப்படையிலே அவர்களை அழைத்தார். அந்த அழைப்பின் நோக்கம் வந்து அவர்கள் தேவையோடு இருக்கின்றார்கள், அவர்களுக்கு மீட்பு அவசியமாக இருக்கின்றது, விடுதலை தாகத்தோடு இருக்கின்றார்கள். தங்களுடைய துன்ப துயரங்களிலே இருந்து அவர்கள் தூக்கி எடுக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற அந்த அழைப்பை தொடுத்தார் என்று இந்த திருமடலிலே திருத்தந்தை அவர்கள் அழகாக சொல்லுகின்றார்கள். இதை பற்றி நாம் தொடர்ந்தும் சிந்திப்போம். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.